ஒரு படத்தின் வெற்றி என்பது வீல தான் இருக்கு. நான் வீய கம்ச வேற மாதிரி ஆயிடும் காட்டுல வேற ஒன்பது ஆயிடும். ஒரு படத்தின் வெற்றி என்பது வீல இருக்குல்ல, இந்த படத்தின் வெற்றி என்பது வீல தான் இருக்கு. ஒரு வி இருந்தால வெற்றி, டபுள் வி. ஒன்னு தயாரிப்பாளர் வினோத் குமார், இன்னொன்று நண்பர் விஷால். டபுள் வி, டபுள் ஓகே. இதை விட இன்னொன்னு எப்படின்னா, நான் படத்துல பாட்டு தான் அதிருதா அதிருதா காலு பதிருதா அப்படின்னு வச்சிருந்தா, நானே அதிரக்கூடிய அளவுக்கு இந்த படத்துல அந்த ஏவி ஒன்னு போட்டு என்ன ஒரு தாக்கு தாக்கிட்டு பாட்டை போட்ட உடனே உண்மையிலே ஐ ஷுட் அப்ரிஷியேட் த எடிட்டர். ஒரு லிரிக் வீடியோவை நிச்சயமா அதோட ஒவ்வொரு ஃப்ரேமையும் நிச்சயம் ஆதிக்கு வந்து அதில் உட்கார்ந்து இடைச்சிருப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருந்தது ஒரு சினிமா கலைஞனா, ஒரு உதய ராகத்திலிருந்து உதயமாயி இன்னைக்கு வரைக்கும் நான் கடைசி வரை தமிழன் அப்படின்னு ஒரு படத்துக்கு இசையமைப்பாளராக பாடலாசிரியர். இன்னைக்கு காலையில அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போறதா இல்லை, ஆனா நீங்க இசையமைக்கிறீங்கன்னா அதுக்காக வரணுமே அப்படின்னு சுட்டு கல்ல போயிட்டேன். இன்னைக்கு மாலையில நான் உளின நான் ஆடியோ கேசட் ரிலீஸுக்கெல்லாம் நான் வர்றதில்லை அப்படின்னு மறுத்தப்ப சொக்கலிங்க ஒரு கேள்வி கேட்டார், ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். அந்த வார்த்தை என்னோட இதயத்தை தொட்டுச்சு. நீங்க இசையமைச்சிங்கன்னா போறீங்களா சார், இந்த படத்துல ஒரு இசையமைப்பாளர் ஒரு இயக்குனர் உங்களை விரும்பி, ஒரு கதாநாயகன் உங்களை விரும்பி உங்களை ஒரு பாட்டு மார்க் ஆண்டனி பாட வச்சிருக்காங்க. அந்த அந்த பாட்டை பாடி நீங்க ஏதோ கொஞ்சம் மார்க் வாங்கிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தோட அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வாங்க சொன்னா நீங்க வரணுமா இல்லையான்னு சொல்லும் போது இந்த இடம் என்னை அழைத்து வந்தது. நீங்க சொல்ற சொன்னா நம்புறீங்களோ இல்லையோ, இந்த இடத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாகினி ஸ்டுடியோ இருந்தப்ப, அந்த விஜயா லேப் இருந்தப்ப, இந்த இடத்துல நான் அவ்வளவு மைதில் என்னைக்கு அதில் ஒருத்தன் சொன்னது அத்தனை படத்துக்கு செட்டு போட்டது இந்த இடம் தான். இந்த இடத்தை எனக்கு கொடுத்து என்னை ஆளாக்குனதுல பெரிய பங்கு மறைந்து விட்ட நாகிரெட்டி ஐயா அவருக்கு தான் சேரும். அதற்கு பிறகு அந்த விஜயாலயோட சுரேஷ் ரெட்டி ஐயா என்னை அப்படி தட்டி கொடுத்து, என் படம் பொட்டி பொட்டியா நான் தீ கொடுத்தேன், கோடி கோடியா நான் பொட்டி பொட்டியை சேர்த்தேன்னா அந்த பொட்டிக்குள்ள இருந்தது சுரேஷ் ரெட்டியோட அன்பு, அவனோட ஆதரவு. இந்த இடம் என்னை உருவாக்கின இந்த இடத்தை என்னால மறக்க முடியல. இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் விட நீ எல்லாருக்கும் வந்து விஷாலுக்கும் எனக்கும் இன்னைக்குதான் நட்பு நின்னேன். நான் இந்த இன்னைக்கு வந்து நிக்கக்கூடிய இந்த இடம் மார்க் ஆண்டனி, இந்த படத்தோட மார்க் ஆண்டனி. ஆனால் நான் இந்த விழாவுக்கு வந்ததற்கு காரணம் விஷால் என் மீது வைத்திருக்கும் பாசமும் மரியாதையும் தனி, ஜீவி பிரகாஷ் என் மீது வைத்திருக்கும் அன்பு தனி, தம்பி ஆதி ரவிச்சந்திரன் என் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் தனி, என் தம்பி எஸ் ஏ சூர்யா என் மீது வைத்திருக்கும் மரியாதை தனி. இப்படி தனி தனி வினோத்குமார் தயாரிப்பாளரின் மீது வைத்த பாசம் தனி, இப்படி இவர்கள் வைத்த மரியாதை அன்பு அபிமானம் இது எல்லாமே தனி. அதனால் தான் என்னை வரவழைத்தது மார்க் ஆண்டனி. இப்படி பேசுகின்ற இப்படி பேசுவது பேசுகின்ற என் பாணி தனி. தமிழ் எனக்கு உரியதா, தமிழுக்கு நான் உரியவனா, கலை எனக்கு உரியதா, இசை எனக்கு பிடிக்குமா, தாளத்தை எனக்கு பிடிக்குமா, அந்த பீட்டை கேட்ட உடனே அப்படியே என்னால உட்கார முடியல. இந்த அதிருதா நான் என்ன சொல்றது, இந்த அதிருதா அதிருதா இத அதிரணும். செப்டம்பர் 15 தமிழகமே அதிரணும். இந்த படம் வருது, இந்த படத்துல மார்க் ஆண்டனில அது ஒரு அது பாருங்க எஸ் ஜே சூர்யா போலீஸ் போலீஸ் இருந்தது. அதனால வந்து நான் வந்ததுல வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் அது ஜிவி பிரகாஷ் அவர் ஆரம்ப காலத்துல அவர் அவர் என்ன கூப்பிட்டாருன்னா அதுல நல்ல ரித்தம் இருந்தா என்ன கூப்பிட்டுருவாரு. அந்த தாளத்துக்கும் அந்த பெப்புக்கும் டிஆர் வேணும்னு நினைப்பாரு. நம்மளுடைய இளைய தளபதி நடித்த படம் தெரி,
நம்முடைய ஜீவி பிரகாசத்துக்கு என்றைக்குமே இசை என்றால் ஒரு வெறி. அவர் அன்றைக்கு அடித்தது தெரி, இவருக்கு இசையின் மீது உண்டு ஒரு வெறி. அதனால இன்னைக்கு மார்க் ஆண்டனி கூப்பிட்டாரு. இதுல பெரிய வேடிக்கை பாத்தீங்களா, இயக்குனர் ஆதி கிரவச்சந்திர அவரு தாடி, ஜீவி பிரகாஷ் அவரு தாடி, நானும் தாடி வந்துட்டு அழைத்த உடன் நான் இங்க வந்திருக்கக்கூடிய விருந்தாடி. இந்த எனக்கு என்னடான்னு கேட்டா, இந்த படத்தை நான் பாடினேன், இதுல இடம்பெற்றேன் அப்படிங்கிறதுக்காக இல்ல. சினிமா நல்லா இருக்கணுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா, அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் ஆகி நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா, என்னை வாழ வைத்தது சினிமா, எனக்கு சோறு போட்டது சினிமா, என்னை ஏற்றி விட்டது சினிமா. இந்த திரையுலகம், இந்த திரையுலகம் நல்லா இருக்கணும். அதாவது பசிச்சா குடிக்கிறது தேவை பாலு, பயணிக்கணும் நடக்கிறது தேவை காலு, திரைப்படங்களின் வசூலை ஏற்றி கொடுக்கிறதுக்கு தேவை மாலு, இந்த படத்தின் வெற்றியை நிர்ணயிக்க தேவை நம்மளுடைய விஷால். அதனால விஷால் அவர்கள் என்னோட சேர்ந்ததுக்காக இல்ல, அவரு அவருடைய படங்கள், அவரோட திமிர் எனக்கு பிடிக்கும், திமிர் படம் எனக்கு பிடிக்கும். உடனே நீங்க உடனே திமிர, அந்த திமிர் வேற, இந்த கை கட்டி நிற்கக்கூடிய இந்த அவர்கிட்ட பணிவும் உண்டு, துணிவும் உண்டு, கனிவும் உண்டு, தலை குனிவும் மட்டும்தான் கிடையாது. அது வேணும். ஒரு கலைஞனுக்கு எது இருக்கணுமோ அது தம்பி விஷால்கிட்ட இருக்கு. அவர் எனக்கு பிடிக்கும். என்ன எல்லாத்த விட இந்த படத்தோட பிந்தல் வந்து நான் பாடுறதுக்கு காரணம், எங்களுடைய டி ராஜேந்தர் கார்டன், டிஆர் கார்டன், சிம்பு கார்டன்ல இந்த படத்துக்காக வினோத்குமார் போட்டாரு செட்டு. அவர் செட்டு போட்டதுக்காக நான் வரணும்ல, எங்க இடத்துல அவர் போட்டாரு செட்டு. அது மட்டும் இல்ல, அவர் போட்டது செட்டு, ஜிவி பிரகாஷ் எனக்காக போட்டது மெட்டு. வந்து ஜிவி சரோட உட்காந்து கம்போசிங் முடிச்சாச்சு. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் நம்பர் ஒண்ணு கொடுத்துட்டாரு. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சோம், யாரு பாட்டுனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. நாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பேர் சொன்னோம், அது விஷால்னா கிட்ட சொல்லல. விஷால்னா கிட்ட போன் பண்ணோம், நான் டியூன் அமைச்சு விடுறேன் கேளுங்கன்னு கேட்டாரு. நீ என்னடா பயங்கரமா இருக்கு, இவ்வளவு மாசா இருக்கு, யார் பாட்டான பயங்கரமா இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. நாங்க ரெண்டு பேரும் சொல்லல, நாங்க யாரும் நாங்க சொல்லல, அவரு சொன்ன வார்த்தையோ நாங்க சொன்ன வார்த்தையோ ஒரே ஆளு, அதுதான் டி ஆர். போயிட்டாங்க பாட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதிருதா தலைவன் பாடினோடனே அதிர்ச்சி, அப்படியே பயங்கரமா அதிர்ச்சி. பட் நம்மளுக்கு வந்து சாரோட ஃபேனா இருந்து இந்த கல்லாஸ் எல்லாம் எம்மாடி யாத்திரை எல்லாம் கேட்டு கேட்டு பயங்கரமா, சார் இன்னும் கொஞ்சம் சார், சார் இன்னும் கொஞ்சம், இவர் டேய் விடுறவரை ஏன்டா டார்ச்சர் பண்ற, டேய் விடுறவரை பாவண்டா அப்படின்னு. இல்ல இல்ல சார், சார் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்கினாரு. உள்ள வந்துட்டு பார்த்தாரு, ஹாட் வாட்டர் குடிச்சாரு, உள்ள போனாரு தலைவன், உள்ள போய் தெரியுதா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. பத்து நிமிஷம் ரெண்டு பேருக்கும் பாட்டு வந்து அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஹிட் ஆனதுக்கான மெயின் ரீசன் வந்து டிஆர் சார் தான். சார் தேங்க்யூ, சார் தேங்க்யூ சோ மச் சார், ஒத்துக்கிட்டு பாடு. இல்ல இல்ல, எனக்கு மட்டும் நன்றி சொல்லாதீங்க, முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இடையில நான் எடுத்துக்கிட்டது பிரேக், பிரேக்க மீறி இதுல ஒரு ரெக்கார்ட் பிரேக் இருக்குங்கிறதுக்கு தானப்பா என்ன நீ கூப்பிட்ட. எல்லாத்த விட எனக்கு ஒரு உண்மை தெரியாம இருந்தது, அந்த உண்மையை போட்டு உடைச்சிட்டேன். என்ன கூப்பிட்டது ஒருவேளை உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுக்கு. ஜிவிக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும், விஷாலுக்கு என்ன பிடிக்கும், ஆனால் விஷால் இந்த பாட்டு பாடுறதுக்கு என்ன கூப்பிட்டுருப்பாரான்னு எனக்கு உண்மையிலே டவுட்டாக இருந்தது. ஏன்னா இல்லை இல்லை, ஆனால் எனக்கு மறைக்க தெரியாதுங்க, நான் வந்து பாடுறேன்னு நான் சொக்கலங்க திட்ட கேட்டேன். விஷால் சார் சொல்லியிருந்தா நான் வந்து பாடுறேன். ஏன்னு கேட்டாக்கா, நான் சிம்புக்கு பண்ணா அது அப்பாவுக்கு பிள்ளை பண்ணா அது வேற விஷயம் சார். நான் ஜிவி பிரகாஷ் போய் பாடியிருக்கேன், நான் வந்து இளைய தளபதி விஜய் தம்பிக்கு போய் பாடியிருக்கேன், அது வேற. என் தம்பி விஷாலுக்கு நான் பாட வரேன்னா உண்மையிலே எனக்கு அவ்வளோ பெரிய உற்சாகம் சார். இது சும்மா வார்த்தை கிடையாது, இது வார்த்தை பிரயோகம் கிடையாது. இங்க வந்து ஆதிக்கத சொல்றாரு பாத்தீங்களா, நான் போய் இன்னைக்கு பாடுறேன்னா நான் போய் எல்லாத்தையும் பாட மாட்டேங்க, எல்லாத்தையும் என்னால பாட முடியாதுங்க. எனக்கு என்ன சுதி வரும், எனக்கு என்னன்னா, பெரிய ஞானி எல்லாம் கிடையாதுங்க, நான் பெரிய பெரிய இசையிலாம் பெரிய கும்பல்லாம் கிடையாது, நான் சாதாரண ஆளு. என்னுடைய சாய்க்கு என்ன வருமோ, இப்ப வந்து தமிழ்கிட்ட போய் பாடியிருக்கேன், நான் ஜிவி பிரகாஷ்ட பாடியிருக்கேன், நான் யுவன் சங்கர் ராஜாட்ட பாடியிருக்கேன்,
நான் நிறைய இசையமைப்பாளர் பண்ணினேன். என்னை யாரு தட்டி கொடுத்து வேலை வாங்குறவங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் என்னால் வேலை செய்ய முடியும். நான் எஸ்ஜேஸ்வரியோட நல்ல ஜில்லையிடுவேன், அவர் என்னை தட்டி கொடுக்க தெரிஞ்சவர். ஜிவி பிரகாஷ் எங்க கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன், ஏன்னா அவர் வந்து எனக்கு அப்படியே என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவார். ஆதிக்கே அந்த மாதிரி தான். இப்ப மேடையில பார்த்த பிறகுதான் தெரியுது விஷால் கூட என்ன குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாருங்க. ரொம்ப நன்றி. அதான் தேங்காய் வச்ச மாதிரி எல்லாமே சொல்லிட்டாரு டி ராஜேந்திர சார். சார் உண்மையிலே வந்து இந்த அரங்கத்துல எத்தனை ரசிகர்கள், எத்தனை வருடங்களா உங்களோட ரசிகர்கள் இருக்காங்களோ அதை விட ஒன்று ரெண்டு மூணு நாலு ரசிகர்கள் வந்து வந்து அந்த சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ரெண்டு விஷயத்துக்கு உங்களோட ரசிகர்கள் சார். ஒன்று உங்களோட எனர்ஜி, இன்னொரு விஷயம் வந்து எங்களை மாதிரி வந்து வளர்ற நடிகர்களுக்கு வந்து ஏஜ் இஸ் நாட் அ நம்பர். இந்த வயசுல இந்த மனிதர் வந்து, அதாவது ஒரு எங்களுக்கு வந்து ஒரு கார்டு தான் போடுவாங்க, விஷால், எஸ்ஜே சூர்யா, ஜிவி பிரகாஷ், ஆதிக் ரவிச்சந்திரன். ஆனால் டிஆர் சார், டிஆர் சாருக்கு கார்டு போடணும்னா அந்த கடைசி முனையில தான் அவர் பேர் எழுத முடியும். ஏன்னா அத்தனை கிராஃப்ட் எழுதி முடிச்சு தான் அவர் பேர் வரணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மேதாவி, அவரு பண்ண ஒரு ஸ்டைல், ஒரு தனி ரீதியான, எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி டிஆர் சாரோட ஸ்டைல் வந்து எல்லாரையும் இழுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமா அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம். எம்மாடி ஆத்தாடி பாட்டு பாடி நாங்கள் எத்தனை தடவை எந்த ரிசப்ஷன்ல எந்த சங்கீத்துல எத்தனை வாட்டி நாங்கள் ஆடி இருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் ஆடின அளவுக்கு நாங்கள் ஆடல, பட் நாங்கள் முயற்சி பண்ணோம். உண்மையிலே ஆதிக்கு கேட்கும் போது ரெண்டு வகையா எனக்கு இந்த ஹை பிச்ல இந்த இண்டஸ்ட்ரியில பாடக்கூடிய ஒருத்தர் டிஎஃப்ஸாருக்கு, ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ரசிகர், என்னோட நான் ரசிகனா வந்து நான் ஒரு ஐடல், ஒரு வர்ஷிப் பண்ற ஒரு ஐடல் என்ன நம்ம படத்துல வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி ஆதிக்கிட்ட சொன்னேன். சூப்பர்னா, அதுதான் நானும் ஜீவியும் யோசிச்சோம், பண்ணா நல்லா இருக்கும், கேட்கலாம். கேள்றா என்ன இருக்கு, தப்பே இல்லை, அவர் வந்து பாடுவாருண்டு. பட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அந்த கம்போசிங் அந்த மியூசிக் ரெக்கார்டிங் டைம்ல. ஸோ கண்டிப்பா சாரை வந்து எப்படியோ சந்திக்கணும், வீட்டுக்கு போய் சந்திக்கணும், இல்ல எப்படியோ மேடைக்காவது வரணும். ரொம்ப நன்றி சார், நீங்க மேடைக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்க மடியில நிக்கிறதுக்கு. ஏன்னா உண்மையிலே சொல்றேன், இந்த பாடல் மட்டும் இல்ல, பொதுவாக இவர் பேசுற பேச்சாகட்டும், பொதுவாக இவர் சொல்ற விஷயங்கள் படத்திலே ஆகட்டும், அந்த அந்த எனர்ஜி வந்து அதுதான் எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ எஸ் ஜே சூர்யா சார் வந்து ஒரு எனர்ஜினா கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற இன்ஸ்பிரேஷனா இவர் நிக்கிறது வந்து இன்னி வரைக்கும் நிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து இந்த வெற்றியில உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு, உங்களால எங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உண்டு. தேங்க்யூ சார். படத்துல அதிருதா தாத்தோட ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டிஆர் சார் எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் தான் எங்க எல்லாருக்குமே. எவ்ரி டைம் ஹி சிங்ஸ் தெரியல பாடும்போதும் சரி, எனக்கு அப்போ ஆர்யா கூட ஓரம் போன ஒரு படத்துல பாடினாங்க, ரெண்டு மூணு வாட்டி எனக்கு பாடிருக்காங்க. ஒரு ஒரு வாட்டியும் நான் வந்து கீபோர்ட் பிளேயர் இருக்கும்போது சார் கிட்ட சான்ஸ் கேட்டு போயிருக்கேன், அவர் கீபோர்ட் பிளேயர் எடுத்துக்க சொல்லி போய் சான்ஸ் கொடுக்கல, ஆனா மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சாரு. ஹி வாஸ் சப்போஸ் டு கால், அந்த ரெக்கார்டிங் ஏதோ சம் தள்ளி போச்சு, பட் என்னை மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அண்ட் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ரெக்கார்ட் சார். அது வந்து எனக்கு எனக்கு ஒரு பிளஸ் தான். சார் வந்து எங்க அப்பா வந்து சாரோட ஃபேனு, நான் சாரோட ஃபேனு. ஸோ எவ்ரி டைம் அவர் ஒரு சாங்ல ஹி ஹேஸ் சம்திங் டு ஆஃபர், ஹி ஹேஸ் இஸ் ஓன் ஸ்டைல், ஹி ஹேஸ் இஸ் ஓன் எனர்ஜி. அதுக்குன்னு ஆடியன்ஸோட பல்ஸ் இருக்கு, அவருக்கு ஆடியன்ஸோட பல்ஸை வந்து கையில பிடிச்சி வச்சிருக்காரு. ஸோ அந்த எனர்ஜி வந்து வேற யாராலுமே மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த சாங் வந்து அதனால தான் அந்த எனர்ஜி இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் சாரோடைய வோக்கல். ஸோ ஐ வாஸ் பிளஸ் டு ரெக்கார்ட் சார். சார் படம் வந்து, சார் படம் எல்லாம் வந்து நாங்க காலேஜ் படிக்கும் போது பார்த்தது. ஒரு டைம்ல இப்ப 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 வருது இல்லையா படங்கள், வந்தா பெரிய படங்கள் வரும்போது மற்ற படங்கள் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்கல்ல, அப்ப சார் படம் வருதுன்னா பெரிய ஹீரோஸ் படங்களே வந்து பேரே சொல்லலாம், ரஜினி சார் கமல் சார் படங்களே வந்து தள்ளி வருவாங்க. இவர் படம் வருதுன்னா அவ்வளவு என்ன கலெக்ஷன்ன்றது, 1 இயர் 2 இயர்ஸ், 1 இயர்ல ஓடும் படம், 1 இயர் ஓடும், 1 இயர் ஓடுங்க. மைதிலினி காதலி என்ன அதெல்லாம், என்ன ரெக்கார்ட் பிரேக் அதெல்லாம், அந்த மாதிரி எல்லாம் அவருடைய எனர்ஜி, அவருடைய அவருடைய என்ன சொல்ற ஒரு from zero to hero, from
எங்கிருந்து எங்க வரைக்கும் வந்து அவருடைய அவரோட அவரோட தன்னம்பிக்கை, அவருடைய அவருடைய அவர் அவர் ஹீரோவா நடிச்சு கதை எழுதி திரைக்கதை எழுதி வசனம் எழுதி அவருக்கெல்லாம் நிகர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான், அது டிஆர் சார் மட்டும்தான் சார். நோ ரியலி ரியலி ஐ மீன் இட் சார், யூ ஆர் சோ கிரேட் சார். உங்க உங்க அளவுக்கெல்லாம் உழைக்க முடியாது சார், உங்க அளவுக்கெல்லாம் பிளஸ்ஸிங் யாருக்குமே கிடையாது சார். சூப்பர் சார். நோ ரியலி அதே மாதிரி எனக்கு வாலி குஷி டைம்ல இருக்கிற குஷி ஆகட்டும், நியூ அன்பியாறு ஆடியோ ரிலீஸுக்கெல்லாம் சார் வந்துருவாரு. ரகுமான் சார், ரகுமான் சாரே சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு மாஸ் பல்ஸை நான் பிடிச்சிக்கிட்டதே சாரோட சாருக்கு போய் கீபோர்டு வாசிக்க போயிருக்காரு ரகுமான் சார். அப்போ சொல்லுவார் அதே மாதிரி எங்கூட பேசிட்டு இருப்பார் சார், பேசும்போது எங்கூட பேசும்போது அடிக்கடி டிஆர் சார் டாபிக் வந்துடும். ஏன்னா ஒரு ஒரு நான் கொஞ்சம் இவர் படங்கள் பார்த்ததுனால நமக்கு அந்த எனர்ஜி கொஞ்சம் வருமா, அவர் பேசும்போது நீ டிஆர் சார் எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்பாரு. சூப்பர் சார். நீங்க இந்த மார்க் ஆண்டனி ஆடியோ ரிலீஸ் வந்து, ஆனா இன்னொன்னு சாரி, நீங்க சாங் ரெக்கார்ட் நடக்கும் ரெக்கார்டிங் நடக்கும் நான் ஹைதராபாத்ல இருந்தேன், ஆனா வந்து ஆதிக் சார் வந்து நீங்க சாங் எப்படி பாடுனீங்கன்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க ஆக்சுவலா அதுக்கப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது, நீங்க நடுவில் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாலும் நான் மறந்துட்டேன். பாட்டை கேட்டப்ப அதே எனர்ஜி தான் சார் இருக்குது, எந்த மாற்றம் கிடையாது. நீங்க இடையில போனது வந்தது எல்லாம் தெரியல, நீங்க அதே எனர்ஜியில் தான் இருக்கீங்க, எப்பவும் அதே எனர்ஜி தான் சார் உங்களுக்கு. இவர மார்க்கண்டேயன் சாகா வரம் பெற்றவர் சார் நீங்க. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சூர்யா, நீங்க வந்து என்ன வந்து எனக்கு நிகர் இல்லை அதெல்லாம் சொல்லுவீங்க, நான் ரொம்ப சாதாரணம். ஏன்னு கேட்டக்க நான் இப்ப 60 வயசு தாண்ட பிறகு நான் பழைய ராஜேந்திர இல்ல எல்லாத்துக்கும் மேலே என் கலைத்தாய் தான் எனக்கு எல்லாமே. ஆனா பாட்டு பாடும்போது நீங்க என்ன நினைச்சீங்களோ இல்லையோ, நான் மனசுக்குள்ள விஷாலுக்கு பாடுற கிழிச்சு நின்றா, ஒரு பிச்சை தூக்கி நின்றா, அந்த வெறி வேணும் சார். ஒரு முதல் படத்துக்கு நீங்க என்ன நினைச்சாலும் இந்த மேடையில பேசுறேன்னா, நான் முதல் படத்துல ஒருதலை ராகம் படத்துல என்னோட பாட்டு ரெக்கார்ட் ஆனப்ப என்ன பொறுப்போட, என்ன ஒரு பயத்தோட, என்ன ஒரு தொழில் சிரத்தையோட வந்தனோ, அதே சிரத்தையோட அதே மனத்தோட அதே சாதாரண டி ராஜேந்திர தான் வந்தேன். உங்களோட அன்பை பெற்று இன்னைக்கு வந்து இந்த மேடையில அன்பு தம்பி விஷாலு, ஒரு பக்கம் ஆதிக்கு, ஒரு பக்கம் ஜிவி, இன்னொரு சூர்யா, இவங்க எல்லாம் வந்து இவங்களுடைய இவங்க எல்லாம் பாராட்டும் போது எனக்கு வந்து தலைக்கணும் வரல. இன்னும் வாழ்க்கையில நம்ம ஏதாவது கத்துக்கணுமோ, இன்னும் நிறைய படங்களை போய் பாடணுமோ, இன்னும் வாழ்க்கையில் ஏதாவது நம்ம சாதிக்கணுமோ அப்படின்ற அளவுக்கு என்னை இன்ஸ்பைர் பண்ணி நினைச்சிட்டாங்க. இந்த இன்ஸ்பிரேஷனை கொடுத்த இந்த இளம் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் வினோத்குமாருக்கும் பர்டிகுலர் சொக்கலிங்கத்துக்கு நன்றி. எனக்கு ஆரியா பத்தி சொல்லி எஜ்ஜே சூர்யா, இந்த மார்க்கெட்டின் வெட்டிக்கு ஒரு பக்கம் கரம் கொடுப்பது சூர்யா என்று சொன்னால், இன்னொரு பக்கம் கரம் கொடுக்க இந்த ஆரியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களும் இன்னைக்கு தாடியோட வந்திருக்க ரொம்ப சந்தோஷம், உங்களோட ஆடையிலும் கருப்பு, ஆனால் வந்து உனக்கு உங்களுக்கு எப்பயுமே நீங்க வந்து விஷால் மேல இருக்கக்கூடிய நட்பை பாராட்டி இந்த விழாவுக்கு வந்து மார்க் ஆயிட்டு நீ இன்றும் மார்க்கை பெற வேண்டும் என்பதற்காக வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.